Hi guys, வணக்கம் வெல்கம் பேக் டு சிகி கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய சர்வருக்கு டாப் கிரிமினல் விட்டுருவானுங்களே. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, அப்புறம் நம்ம சர்வருக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கான ஒரு அப்டேட்டும் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, மற்ற சர்வர் கொடுத்துருக்காங்களா, அவங்க என்ன அப்டேட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தோன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அடுத்து டபுள் பேரில் இருக்குல்ல, ஓகே, அந்த டபுள் பேரில் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, அது என்ன ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஃபோர்த் அனிவர்சரிக்கு நிறைய அப்டேட் பார்த்தினா வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்தினா ஸ்பெஷலாக வந்து பார்த்தினா ஸ்டோரில் ஒரு அப்டேட் பார்த்தினா விட போகிறானுங்க. அது என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கே கேரக்டர் அடுத்த ஓகே அலோ கேரக்டர், இந்த ரெண்டு கேரக்டர் பற்றியும் ஒரு சின்ன அப்டேட் பார்த்தா கிடைச்சிருக்குது. அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசியும் பாருங்கள். கடைசியும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தினா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிரிக்கெட் காஸ்டியூம் இருக்குல்ல, ஓகே, அந்த ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஒரு வெறித்தனமான அப்டேட்டாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பேட்டர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கு பேட்டர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. நம்ம நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த MP5 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இங்கு பேட்டர் வருதுன்னு சொல்லி தான், பட் ஆனால் அது இன்னும் வரல. ஓகே, என்ன பண்ண போகிறானுங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில. இது இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க. இந்த காஸ்டியூம் இந்த ஒரு பின்னாடி அந்த கொடி எதுக்காடா கொடுத்தீங்க சத்தியமாக எனக்கு தெரில. ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த இதுக்கான காரணமெல்லாம் என்னன்னே சத்தியமாக தெரில. எஃபைட்டு கொடு எப்படியோ நீ எஃபைட் நம்ம கொடுத்தே ஆகணுன்றதுக்காக இந்த ரெண்டு மூணு கொடியை நட்டு வச்சுருக்கானுங்க. சத்தியமாக எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு காஸ்டியூம் இருக்குது. நாலு காஸ்டியூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காஸ்டியூம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான அப்டேட் தான். என்னடா அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. அது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. என்னடா காஸ்டியூமு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த ஒரு காஸ்டியூம் தான், கிரிக்கெட் காஸ்டியூம் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. இது எதுக்காக அப்புறம் கொடுக்குறானுங்க, சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு எல்லாத்துக்குமே பார்த்தா தோணும். அதாவது பார்த்தா சுதந்திரம் வேலை வர மாட்டேங்குது. ஓகே, சுதந்திர தினம் வருது பார்த்தீங்களா, ஓகே, இந்த மாதம் August 15 வருது இல்லை, அதுக்காக ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கானுங்க. இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கலெக்ட் பண்ணலாம். முக்கியமான பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னா சொல்லி அவனும் கண்டிப்பாக பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் காஸ்டியூம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு கேள்வி வரும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இல்லை. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண முடியும். அதுவும் சின்ன சின்ன ஈவெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த 4 டோக்கன் கிடைக்கும். 3 கில் பண்ணணும், 2 மேட்ச் வின் பண்ணணும், அடுத்து பேட்டர் டைமோ 2 மேட்ச் விளாடணும், அது பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளாடணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு 6 கலர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க. இந்த ஒரு க்ரீன் கலர் டோக்கன் எங்கே ப்ரோ, நம்ம எப்படி ப்ரோ அதை கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டவுட் இருக்கும். இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே கிடையாது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 20 வேணும். நம்ம எங்கே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் நடக்குதுல, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சிட்டி ஓப்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. அதுவும் 20 டோக்கன் தரப்படுறானுங்க. 2 லட்சம் வியூஸ் வந்து போச்சு, அதாவது 2 லட்சம் பேர் லைவ் வாட்சிங் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க. இதுக்காக தனியாகவே ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி அதாவது பார்த்தீங்கன்னா சுதந்திர தின அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. ஓகேங்களா, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டாக இந்த 4 ரிவார்டும் கொடுக்குறானுங்க. இது எப்படி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் இருக்கும், நானே ஃபஸ்ட் டவுட்டாக தான் இருந்தேன். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் ப்ளே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம எடுத்துருப்போம். நம்ம ட்ரீம் லெவலெலாம் விளாடுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், இவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஓட் பண்ணோம். அப்படி நம்ம ஓட் பண்ணுறது மூலிமா தான் நம்மளுக்கு அந்த ஒரு ரிவார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் பற்றி இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்குள்ள அப்டேட் ஆகும் எனக்கு தெரியுது. அப்டேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனும் அதை வந்து தான் ஆல் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இப்போ நம்ம மற்ற அப்டேட்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறேன்னா வெப் ஈவெண்ட்டு அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப் கிரிமினல் பார்த்தீங்கன்னா கொண்டு வரதா பார்த்தீங்கன்னா பேச்சுகள் ஓடிட்டுருக்கு. ஓகே, கன்ஃபார்மாக நியூஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லலை, ஆனால் இந்த ரெண்டு ஈவெண்ட் மூலிமா தான் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. அப்படி வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லக்கி வீல், ஓகே லக்கி வீலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீல், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட்னு தெரில. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்துருக்குது, பயங்கரமான காஸ்டியூம்லாம் இந்த ஒரு ஈவெண்ட் மூலிமா விட்டுருக்கானுங்க. அப்படி வந்தால்
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேனுங்க. இன்னொன்று சொல்ல மாதிரினா இது வந்து நம்ம சர்வருக்கு கிடையாது, மற்ற சர்வருக்கு ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு கிடையாது. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ப்ரோ நம்ம சர்வர் வராதா அப்படின்னு சொல்லலாம் கேட்பீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்படி வந்தால் இந்த ஒரு ஈவெண்ட்டில் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா டோக்கன் டவர் ஈவெண்ட், அது எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு ஈவெண்ட் தான். அது வேணும் அப்படின்னா 2000 டைமண்ட் 3000 டைமண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கஷ்டமான ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர் கொண்டு வரானுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வெயிட் பண்ணலாம். ஓகே, நிறைய பேர் கேட்பீங்க நம்ம சர்வருக்கு வருமோ வராதா ப்ரோ, அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. கண்டிப்பாக சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா லீக்கர் சொல்லியிருக்கானுங்க. எதனால் அப்படின்னு கேட்டால் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற, அதாவது டைமண்ட்ஸு அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காசு முட்டா போதும், ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க காசு சம்பாதிச்சிருவானுங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபீஷியலாக சொன்னானுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட்டு என்னடா அப்படின்னா நம்மளுக்கு 4th anniversary வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக அதாவது ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா விட போகிறானுங்க. ஓகே, என்ன அப்டேட் கேட்டால் இது வரையும் பார்த்தீங்கன்னா வந்த கேரக்டரு அதுக்கு இல்லாமல் இது வரையும் வந்த பெட்டி எல்லாத்தையும் வந்தால் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா விட போகிறானுங்க. அப் டு 70% பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத கேரக்டரே இல்லை, சொல்லப்போனால் 3 கேரக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா அலோக் கே, அதுக்கடுத்து ஸ்கைலரு CR7 எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஒரு சில கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர், அடுத்ததுனா 40% ஆஃபர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. உண்மையிலுமே ஒரு வேற லெவல் அப்டேட்னு கூட சொல்லலாம். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், உண்மையிலுமே வெறித்தனமான ஒரு அப்டேட்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த கன்னு, அதாவது எந்த கன்னுன்ற பாருங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஸ்கைலர் தான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, எந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் போகலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரப்போது, எஸ் யூஸ் வில் ரிட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கம்மிங் சூன் வேறு முடிச்சிருக்கானுங்க, அது பார்த்தீங்கன்னா 4th anniversary வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா வேறு லெவல் இருக்கும். ஓகே, 2 கேரட்டில் 1 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. எதை வரப்போகுது என்ன கொண்டு வரப்போறான்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கொண்டு வர போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, கே கேரக்டர் அலோ கேரக்டர் இதில் வந்து திரும்ப டிஸ்கவுண்ட்டில் கொண்டு வரோன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி கொண்டு வரான்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா அலோன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. என்றைக்கி அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து ஆனிவர்சரி வரப்போதில் அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீகர் சொல்லிடுறானுங்க. இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓகே, பயங்கரமான ஒரு கண் சொல்லாமல் ரீரோல் பிட் வயலர் பண்ணிங்க. ஓகே, ரீலோட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இந்த ஒரு கன்று வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒன்று வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். டோக்கன் டவர் ஈவெண்ட் மூலிமா தான் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஓகே, கண்டிப்பாக ஒரு 2000 டைமண்ட் 3000 டைமண்ட் கண்டிப்பாக பிடுங்க முடமாட்டானுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு லெவலில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் எடுக்க போகிறத எனக்கு அது தேவையும் இல்லை. ஓகே, இந்த ஒரு கண்ணுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க, வந்தால் எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் தான், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ காய்ஸ்.